சில குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான மாலை வணக்கம். தற்பொழுது அதீத தீவிர கனமழை தொடர்ந்து தென் தமிழகத்தை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது. கனமழையின் தாக்கத்தால் ஆங்காங்கே பல்வேறு விதமான இடங்களில் தண்ணீர் சூழ்ந்து வெள்ளப்பெருக்குகள் ஆங்காங்கே ஏற்பட்டுள்ளது. இதனால் தொடர்ந்து விடுமுறை அளிக்க மாணவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. நாளையும் தொடர் விடுமுறை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று தான் வந்து பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் நாளையும் தொடர்கிறதுங்க, நாளையும் தொடர்கிறது. அந்த அளவிற்கு மழையின் தாக்கம் இருக்கிறது. வரலாறு காணாத மழையை நம்மளுடைய தென் தமிழகம் சந்தித்திருக்கிறது என்பது தமிழகத்திற்கே பெரும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துகிறது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து மழைப்பொழிவின் தாக்கம்லாம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. தற்போதைய சூழல் அடிப்படையில் கனமழையானது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதீத கனமழை தொடர்ந்து இருக்கிறது. தென் தமிழக கனமழை முதல் மிக கனமழை அதிகம் தொடரும். அதாவது எங்கெங்கன்னா மேலும் அதிக கனமழை தொடரும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. தென் கேரளாவில் இன்று கனமழை முதல் மிக கனமழையும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது தென் தமிழகம் அந்த டெல்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் அப்படியே மழைப்பொழிவின் தாக்கம் இருந்து கொண்டே தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ இப்போ எங்கெங்கே விடுமுறை விட்டுருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேன். நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்கு பெரும் விதத்தில் விடுமுறையை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மாணவர்களின் நலன் கருதி அறிவித்திருக்கிறார்கள். எங்கெங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய முக்கியத்துவமாக விளங்கக்கூடிய மாவட்டங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறையை அறிவித்திருக்கிறார்கள். மேலும் தற்பொழுதைய சூழல் அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையை பற்றி முடிவு உறுதி செய்யப்பட்டுள்ளது. பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை தொடர்ந்து அந்த மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் கனமழையின் தாக்கத்தால் விடுமுறை வரக்கூடும் என்று பார்க்கப்படுகிறது. எங்கெங்கன்னா நாளைக்கு தயாராக இருக்கக்கூடிய இடங்கள் விடுமுறை தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்த கட்டத்திற்கு வெள்ளப்பொழிவு இருக்கிறது. மழையின் தாக்கம் இன்னும் குறையல, அதனால் வந்து விடுமுறை தொடர்ந்து வரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் வெள்ளம் நீர் வடியாத தாமதம் ஏற்படலாம் என தலைமைச் செயலகமே வந்து தெரிவித்திருக்கிறது தூத்துக்குடியெலாம். அதனால் வந்து மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்களுடைய பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக சரி செய்யணும். அதுக்கப்புறம் பள்ளிக் கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்படும் எனவும் வந்து பார்த்திங்கன்னா கூறப்பட்டிருந்தது. அதனால் திருநெல்வேலிக்கு அறிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடியும் அறிவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா சரியான வெள்ளங்க ஃப்ளட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. வரலாறு காணாத அளவிற்கு மழைப்பொழிவின் தாக்கம் இருந்து கொண்டே வரைக்கிறது. தற்பொழுது சூழல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் கார்கள்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. காரையே முழுகிட்டு அந்த காரில் டாப்பில் இருக்கும் பார்த்திங்களா, அது மட்டும் தான் தெரியுது. அதாவது நம்மளுடைய கழுத்திற்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த அளவிற்கு மழைப்பொழிவின் தாக்கம் வெகுவாகவே அதிகரித்து கொண்டிருக்கிறது சிலக்குட்டி. ஸோ தொடர்ந்து மழைப்பொழிவு இருக்கும். அதனால் வந்து எல்லாருமே சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க, ஓகேங்களா? ஏன்னா தென் தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட நாளை ஒரு சில இடங்களில் அப்படியே பரவலான மழை இருக்கும். குமரி கடல் அதனை ஒட்டி பகுதிகளில் வளிமண்டல சூழ்ச்சி நீடிக்கிறது என்றும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பி சேஃபாக இருங்க. நம்மளுடைய பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம். எல்லாருமே பி சேஃபாக செக்யூர்டாக கண்டிப்பாக இருங்க. ஏன்னா அடுத்தடுத்து நிறைய தேர்வுகள் நாளை நடைபெற இருந்த தேர்வுகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய விதமான தேர்வுகளும் ஒத்தி வைத்திருக்கிறார்கள். அதனால் கண்டிப்பாக வந்து விடுமுறையானது வரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த திண்டுக்கல், கன்னியாகுமரி, சிவகங்கை இந்த மாவட்டம், புதுக்கோட்டையெலாம் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை விடாமல் இருக்காங்க அப்படின்னு வந்து இன்றைக்கே சொன்னாங்க மதுரையெல்லாம் மாணவ செல்வங்கள். பட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை விடுற சூழல் வந்துடுச்சு. ஏன்னா மழைப்பொழிவின் தாக்கம் சற்று கூட வந்து குறையலை. இப்பொழுதைய சுச்சுவேஷன், கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன நடந்து கொண்டிருக்குன்னா நம்மளுடைய பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும், அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மிகவும் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாமல் வெள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா தத்தளிக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளம் வடிந்து பள்ளிகள்லாம் வந்து பணிகள்லாம் தொடங்கின பிறகு தான் வந்து திறப்பாங்க. அது வரைக்கும் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படும். அதன் பின்னர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பள்ளி கல்லூரிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அளிக்கப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா இதே நிலைமை தான் இதுக்கு முன்னாடி வட மாவட்டங்களில் வந்து மழைப்பொழிவினால் மிக்ஜாம் புயலினால் ஏற்பட்டது. அதே மாதிரி தான் இப்பொழுதையும் இந்த ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஸோ அதுவும் அதே மாதிரி தான் வந்து தொடரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தென் மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலும் விடுமுறைக்கு அதிகப்படியான மாவட்டங்கள் இருந்து கொண்டு வருகிறது. அதனால்
எல்லாருமே சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வந்து மழையின் பொழிவுனால் மிக தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா இருந்து கொண்டு வருகிறது. தென் தமிழகம் மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்கள் அதனையொட்டி இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்கள் என பல்வேறு விதமான மாவட்டங்களில் மழைப்பொழிவு தாக்கம் இருக்கிறது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட மழைப்பொழிவு எங்கெங்கெல்லாம் நான் நாளைக்கு விடுமுறைக்கு இன்னும் தயாராக இருக்கக்கூடியது மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக சொல்கிறோம் பாருங்கள். அதாவது நம்மளுடைய தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி அண்ட் அரியலூர், பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி, சேலம், மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை அண்ட் கள்ளக்குறிச்சி, விருதுநகர், தேனி ஆகிய மாவட்டங்கள்லாம் நாளைக்கு விடுமுறைக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள் சில குட்டி, சப்போதை வந்து லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டு அந்த மாவட்டச்சர் அறிவிப்பாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சில குட்டி. ஓகேவா, நம்மளுடைய சேனலுக்கு பசங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல் செட் பண்ணி வச்சுங்கப்பா.